கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் ஆதித்யா விண்கலத்தின் மேக்னட்டோமீட்டர் செயல்பட தொடங்கியது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக ஆதித்யா எல்1 எனும் நவீன விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதித்யா எல்1 எதுக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். பிஎஸ்எல்வி C57 போயிருக்கும். ரீசெண்டாக Jan 6 அந்த டைமில் தான் வந்து அந்த எல்1 பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா அதனுடைய ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆய்வுகள் தொடங்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்நிலையில் ஆதித்யா விண்கலத்தின் மேக்னட்டோமீட்டர் சென்சார் பாகங்கள் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மேக்னட்டோமீட்டர் பாகங்கள் எல்லாமே செயல்பட தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை இஸ்ரோ தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல ரீசெண்ட் அப்டேட் ஆன் ஆதித்யா எல்1 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இது குறித்து இஸ்ரோ வெளியிட்ட அறிவிப்பில் விண்வெளியில் காந்த புலத்தை அறிவதற்காக பொருத்தப்பட்டிருந்த 6 மீட்டர் மேக்னட்டோமீட்டர் தற்போது வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ளது. ஸோ இந்த மேக்னட்டோமீட்டர் என்ன காரணத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காந்த புலத்தை மெஷர் பண்ணுறதுக்காக தான், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவி சூரியன் மற்றும் இதர கிரகங்களில் காந்த புலத்தை அளவிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன்படி 132 நாட்களாக இயக்கப்படாமல் இருந்த மேக்னட்டோமீட்டரின் ஆண்டனாக்கள் இயக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதித்யா எல்1 அதனுடைய பொசிஷனுக்கு போயிடுச்சு, லாக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 போயிடுச்சு. இப்போது அதனுடைய அந்த சர்வீஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கு. 5 வருஷம் இதோட லைஃப் டைம் அப்படிங்கிறது 5 வருஷம். ஸோ அதில் ஒவ்வொரு கருவிகளாக வேலையை தொடங்கிருச்சு. அதில் மேக்னட்டோமீட்டர் அப்படிங்கிறது காந்த புலத்தை மெஷர் பண்ண போகுது அப்படிங்கிற தகவலை இஸ்ரோ தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம ஆதித்யா எல்1 ரீசெண்ட் அப்டேட்டாக நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் அலபாமா மாநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அலபாமா மாநிலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த அலபாமா மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன் வாயுவை செலுத்தி ஒரு மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ஒரு ரீசெண்ட் அப்டேட்டாக இந்த நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ அமெரிக்காவில் 1982 என்ன ஒரு நடைமுறை பின்பற்றிட்டே வராங்க, முதல்ல 1982 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மரண தண்டனை அப்படிங்கிறத தூக்கு போட்டு தான் அந்த மரண தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1982 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லீத்தல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மரண தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு நடைமுறையிலேருந்து ஒரு மாற்றாக இப்போ ரீசெண்டாக அலபாமா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் நைட்ரஜன் வாயுவை செலுத்தி ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஒரு அப்டேட்டாக பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டுக்கு வரப்போகுது. இந்தியாவிலையும் குறிப்பாக என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மரண தண்டனை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. மரண தண்டனை அதாவது தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படிங்கிறதும் மரண தண்டனையும் வேணாம் அப்படிங்கறத சொல்றாங்க. மரண தண்டனை இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து வாதிட்டு வராங்க. சோ அது இல்லாம இன்னொரு குரூப் இருக்காங்க, மரண தண்டனை அப்படிங்கிறது தூக்கு தண்டனையா இருக்காம இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வாங்க, பெயின்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலே இந்த 3 விதமான டிபேட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. மரண தண்டனை ஒரு ஹியூமானிடேரியன் விஷயமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டிபேட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கலாம். ஸோ அது வரப்போ நம்ம அதை பற்றின அனலைசிஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் காக்கும் காற்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பைரினி ஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் அப்படிங்கிற இவங்க ஓகேங்களா. சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன ஒரு ஆய்வறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா PM10 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு PM2.5 அண்ட் PM10 அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த PM2.5 அப்படிங்கிறது மைக்ரான் அளவில் சின்னதாக இருக்கக்கூடியது, அதுவும் ஒரு ஏர் பொல்யூஷனை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் இந்த PM10 அப்படிங்கிறதும் ஏர் பொல்யூஷனை மானிட்டர் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த ஆய்வறிக்கை இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் வெளியிட்ட அறிக்கை அப்படிங்கிறது PM10-ஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது PM10-ஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேகாலயத்தில் உள்ள
பைரினிகாட் நகரம் முதலிடத்தில் உள்ளதாக எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் PM10 கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ PM10 கான்சன்ட்ரேஷன் அளவில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரினிகாட் அப்படிங்கிற இந்த பிளேஸ் தான். ஸோ அப்போ நம்ம PM2.5 அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்துருந்தோம். ஸோ அதில் யார் இருக்காங்க PM2.5 அப்படிங்கிற விஷயத்தில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் நமக்கு டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க சரிங்களா. ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த செய்தி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமாக இன்னும் சில செய்திகள் கொடுத்துருப்பாங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காற்றில் கலக்கும் மாசு துகள்களின் அளவை இந்த ஆண்டுக்குள் 20-30% குறைப்பதை நோக்கமாக கொண்டு தேசிய தூய்மை காற்றுக்கான திட்டம் கடந்த 2019 தொடங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேசிய தூய்மை காற்று திட்டம் அப்படிங்கிறது 2019 தொடங்கியிருக்காங்க. அதாவது நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க காற்று மாசு துகள்கள் அப்படிங்கறத சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கறத 20-30% கம்மி பண்ணணும் அப்படிங்கற டார்கெட்டோட இந்த நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோகிராம் அப்படிங்கறத 2019 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. நம்ம சர்வே பண்ணப்பட்ட 131 நகரங்கள்ல நிறைய சிட்டிஸ்ல இந்த PM10 கான்சன்ட்ரேஷன் PM2.5 கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கறதெல்லாம் அதிகமாவே இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காற்று மாசு துகள்களின் அளவை 2026 ஆண்டுக்குள் 40% குறைக்க புதிய இலக்கை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி திட்டம் கொண்டு வரப்பட்டப்ப 20-30% குறைக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஸோ இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது 40% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டார்கெட்டை. ஸோ 40% கம்மி பண்ணணும் எந்த இயர்க்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா 2026 அந்த 26 இயர்க்குள்ள நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த அளவை விட 13-20% அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காற்று மாசு அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் பேசிஸில் PM10 PM2.5 கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டில் PM10 கான்சன்ட்ரேஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க. சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய பைரினிகாட் அப்படிங்கிற அந்த பிளேஸ் தான் அதிகமான மாசடைஞ்ச பிளேஸாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் PM10 கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் லெவல் ஸ்கீமை பற்றியும் பார்த்துருக்கோம். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. ஸோ அதனுடைய டார்கெட் 2019 அந்த திட்டத்தை கொண்டு வந்தப்போ 20-30% காற்று மாசை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த டார்கெட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த டார்கெட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 2026 40% கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஈரநிலங்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வெட்லேண்ட் கன்சர்வேஷனை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் இருந்துச்சு இந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈரநிலங்களோட இந்த வெட்லேண்டோட வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. நன்னீர் உவர்நீர் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டைம் ரீட் பண்ணாலே நமக்கு புரியும் சரிங்களா. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவை அப்படின்னா இந்த ஈரநிலங்களின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த வெட்லேண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈரநிலங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகமாகவே இருக்குது. அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிலத்தடி நீரின் அளவை உயர்த்துதல் சுற்றுப்புற நிலப்பரப்பை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தல். ஸோ கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெட்லேண்டை பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுற்றுப்புற நிலப்பரப்பை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தல் ஃப்ளட்டு அந்த ஃப்ளட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மண் அரிப்பை தடுத்தல் சாயில் எரோஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணுது. சுற்றுப்புற காலநிலையை ஒழுங்குபடுத்துதல் அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீர் பறவைகள் விலங்குகளுக்கு வாழிடமாக திகழ்தல் அதாவது வாட்டர் பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு ஹேபிடேட்டாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா மண் வளத்தை பெருக்குதல் ஒரு அந்த சாயிலோட அந்த வளத்தை வந்து பெருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விவசாயத்துக்கு தேவையான நீரை தேக்கி வைத்தல் ஆகியவற்றுடன் நில நீர்வாழ் உயிரினங்களுக்கு இடையிலான ஒரு பாலமாகவும் ஈரநிலங்கள் திகழ்கின்றன. ஸோ லேண்ட் அண்ட் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்க்கு ஒரு பிரிட்ஜாகவும் யார் தான் இருக்காங்கன்னா இந்த வெட்லேண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். வெட்லேண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம தனித்தனியாக எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் இந்த வெட்லேண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸாக இருக்குது நமக்கு. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவை பல்வேறு வகையான தாவரங்கள் விலங்குகள் நுண்ணுயிர் கூட்டத்தை
உள்ளடக்கிய சிக்கலான உணவு வலைகளை ஆதரிப்பதோடு, அதாவது ஃபுட் செயின் ஃபுட் வேப் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஃபுட் வேப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிறதுக்கு வெட்லேண்ட்ஸோட ரோல் அப்படிங்கிறது பெரிய ரோலாக இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஃபுட் செயின் ஃபுட் வேப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிப்போம். ஸோ ஃபுட் வெப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெட்லேண்ட்ஸோட ரோல் வந்து ஒரு குரூஷியலான ரோலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உயிரின பன்மைக்கும் முக்கிய பங்காற்றுகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேலும் புதிய மண் உருவாவதற்கும் பல்லுயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த மண்ணில் சேகரித்து மகரந்த சேர்க்கையாளர்களையும் ஊக்குவிக்கின்றன. ஸோ இதை நம்ம படித்து பார்த்தாலே தெரியுது, வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற இவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே வைடான ரோலாக இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாயில் எரோஷனை கம்மி பண்ணுறது, ஃப்ளட்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது, அது இல்லாமல் விலங்குகளுக்கு ஒரு ஹேபிட்டேட்டாக ஒரு வாழ்விடமாக இருக்கிறது, ஃபுட் செயின் ஃபுட் வேப்பில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது, அது இல்லாமல் ரீஹாபிட்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இது எல்லாத்துலேயுமே வெட்லேண்ட்ஸை தவிர்த்துட்டு நம்மளால அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்தியாவில் இவ்வளோ முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வெட்லேண்ட்ஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த பரவல் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருப்போம். ஸோ நேஷனல் வெட்லேண்ட்ஸ் மேப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேங்களா. தேசிய ஈரநில தொகுப்பு அட்டவணையின்படி இந்தியாவில் 100,000 ஹெக்டேருக்கு மேலே இந்த ஒரு வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24,684 ஈரநிலங்கள் வரைபடமாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதனுடைய பரவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்தது அவற்றின் மொத்த, அதாவது தமிழ்நாட்டின் பரப்பளவில் 6% வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது இந்திய ஈரநிலங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள், என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்குது, என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குது இந்த வெட்லேண்ட்ஸை அந்த ஒரு கன்சர்வேஷனில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாழிடங்களுக்காகவும் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவும் சில இடங்களில் ஏரி திட்டம் என்கிற பெயரிலேயே ஈரநிலங்கள் சூறையாடப்படுகின்றன. ஸோ பாப்புலேஷன் அதிகமாயிட்டே வருது, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நிலை, ஐ மீன் இந்த வெட்லேண்ட்ஸ்ல போய் நம்ம வீடுகள் கட்ட ஆரம்பிக்கிறோம், அதை டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேருக்கு கீழே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வராங்க சரிங்களா. ஸோ அது ஒரு தப்பான விஷயம். வெட்லேண்ட் கன்சர்வேஷனுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் தரணும், டெவலப்மெண்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் தான் வரணும், என்விரான்மெண்ட் தான் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது சரிங்களா. அடுத்தது பல்வேறு வகையான மாசுபாடு, அதிக மகசூலுக்காக அதிகப்படியான நீர்ப்பாசனம், காலநிலை மாற்றம் காரணமாக அங்குள்ள நீரியல் தன்மை, உயிரினங்களின் வாழிட மாற்றம், நீர்நிலைகளில் நீர் உள்நுழையும் வெளியேற்றப்படும் வழிகளோடு நீர்நிலைகளை சரியாக பராமரிக்க தவறுவது போன்ற காரணிகளும் ஈரநிலங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஸோ பல்வேறு காரணங்களை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது, விவசாயத்துக்காக அதிக நீர்ப்பாசனம், அதிக அளவு தண்ணியை எடுத்துக்கிறது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேயுமே இந்த இடத்துல பேசியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெட்லேண்ட்ஸை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஆப்டாக இருக்கக்கூடிய காரணங்கள் தான். இதெல்லாமே இந்தியன் ஜியாகிரபிக்கும் நம்ம இந்த ஒரு காரணங்களை பொருத்தி பார்க்கலாம். அதனால தான் இதை இந்திய ஈரநிலங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்நிய நாட்டு தாவரங்களான சீமை கருவேலம், ஆகாய தாமரை போன்றவை நீர்நிலைகள் முழுவதும் பரவி உள்நாட்டு தாவரங்களை அழித்து நீரின் தன்மையை மாற்றுவது ஓகேங்களா. ஸோ இந்த சீமை கருவேலம் இதெல்லாம் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரை, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளோட ஈரநிலங்களில் படர விட்டதன் மூலமாக நம்மளோட ஈரநிலங்கள் அழிந்து கொண்டே வருகின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேறு தாவரங்கள் மட்டும்தானா, இப்போ விலங்குகள் இல்லையான்னு கேட்டோம்னா அதையும் கொடுத்துருப்பாங்க. அந்நிய நாட்டு மீன்களான ஆப்பிரிக்கா பெருங்கழுத்தை போன்றவை வேகமாக பெருகி உள்நாட்டு மீன்களை வேட்டையாடுவதால் ஏற்படும் சூழலியல் மாற்றங்களும் ஈரநிலங்களின் அச்சுறுத்தல்களாக உள்ளன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹியூமன் மேட் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னாலேயே இந்த வெட்லேண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன மாறுது அப்படின்னா அந்த வெட்லேண்டோட என்விரான்மெண்ட், அந்த எக்காலஜி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க நமக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராம்சார் மாநாடும் ஈரநில பாதுகாப்பு அமைப்பும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உலகில் உள்ள ஈரநிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் ஈரானில் உள்ள ராம்சார் எனப்படும் நகரில் 1971 பிப்ரவரி 2 அன்று கூடிய
உலக நாடுகள் ஈரநிலங்களுக்கு அங்கீகாரமும் பாதுகாப்பும் கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ராம்சார் சைட் அண்ட் ராம்சார் கன்வென்ஷன் இது எல்லாமே இங்கிருந்து தோன்றப்பட்ட இங்கிருந்து உருவான ஒரு விஷயம் தான். 1971 இருந்து இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் சிறந்த வெட்லேண்டா இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பறவைகள் அதிகமாக வந்து தங்குதோ அந்த வெட்லேண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த ராம்சார் ராம்சார் அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. ஸோ அந்த ஒரு வகையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ ஈரநிலங்கள் மனித நல்வாழ்வு என்பது ஈரநிலங்கள் மதிப்பை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2 உலக ஈரநில நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 2 இன்டர்நேஷனல் வெட்லேண்ட்ஸ் டே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன இருக்குன்னா ஈரநிலங்கள் மனித நல்வாழ்வு என்பது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய நிலையில் ராம்சார் மாநாட்டில் மொத்தம் 172 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்தியா இதில் 1982 சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் எத்தனை ராம்சார் சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கும். 75 ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறதும் நடந்திருக்கும். சரிங்களா? 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் 75th ராம்சார் சைட்டோட அந்த ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கும். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகப்படியான அந்த ராம்சார் சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் 14 ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய விதிகளுள் ஒன்று 20,000 மேற்பட்ட நீர் பறவைகளை ஆதரிக்கும் ஒரு பகுதியாகவும் அது இருக்க வேண்டும் என்பது அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. சோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லிருப்போம், ஐ மீன் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பேர்ட் இங்கிருந்து ஒவ்வொரு சீசனுக்கும் அங்கங்க போயிட்டு வரும் அப்படிங்கறதெல்லாம். சோ இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸையும் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி 20,000 மேற்பட்ட பறவைகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈரநிலத்தை தான் நம்ம ராம்சார் சைட் அப்படிங்கறத சொல்றோம். இதுவும் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ராம்சார் சைட் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாலே அதிகப்படியான இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிறது அந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது பறவைகள் சரணாலயம் இருக்கிற பகுதிகளாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஈரநிலங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஈரநிலங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கேயும் பொருத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எல்லா விதமான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கும் சரி நம்மளோட அட்வான்டேஜஸ்க்கும் சரி அந்த ஈரநிலங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஈரநிலங்களை பற்றி ஏன் இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா அரசாங்கமும் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க. குறிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராம்சார் சைட் டூரிசம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ ராம்சார் சைட் அப்படிங்கிறதுல ஒரு டூரிசமாக இதை ஒரு டூரிசமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசாங்க தரப்பில் மத்திய அரசாங்க தரப்பில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூனியன் கவர்மெண்ட் இதை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதும் ஒரு 5 ராம்சார் சைட்டில் ஆல்ரெடி தொடங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ராம்சார் சைட்டோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ராம்சார் சைட்டை வந்து அதாவது இந்த வெட்லேண்ட்ஸை நம்ம கன்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்விரான்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும், நம்மளோட ஹியூமன்ஸுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி ரெவன்யூ ஜெனரேஷனுக்கும் யூஸ் ஆகும், டூரிசமுக்கும் யூஸ் ஆகும். எக்கோ டூரிசம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இதெல்லாம் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூரிசம் அப்படிங்கிறத இந்தியா நம்ம ஒரு க்வெஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாலத்தீவ்ஸ் லட்சத்தீவு பிரச்சனை எப்போ பார்த்துருப்போம், அட்வென்ச்சர் டூரிசம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான விஷயங்கள் இதையும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூரிசம்ல நமக்கு தெரியும் பில்கிரிமேஜ் டூரிசம் இருக்குது, அட்வென்ச்சர் டூரிசம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டூரிசம் இருக்குது. அதுக்கு கீழ் அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கீழே எக்கோ டூரிசம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த இடத்துல நிறைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஆர்டிகல்குள்ளே போயிடலாம். ஆயுஷ் அறிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆயுஷ் இன் த சென்ஸ் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் உயர்கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒரு ஆய்வறிக்கையாக இருக்குது. எப்போலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2011 எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இந்த ஒரு ஆய்வறிக்கையை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆய்வறிக்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, சிறப்பம்சங்கள் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்டில்
நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரம் கர்நாடகத்தில் அதிக கல்லூரிகள் இருப்பதாகவும் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 2011 இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்களின் தரவு, உள்கட்டமைப்பு மற்றும் நிதி தகவல் போன்ற பல்வேறு அளவீடுகளில் விரிவான தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டின் 322 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 45,000 மேற்பட்ட கல்லூரிகள் இந்த ஆய்வின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வராங்க. ஸோ நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் தொகை விகிதாச்சு அதிகமான கல்லூரிகளை கொண்ட மாநிலமாக 100,000 பேருக்கு 66 கல்லூரிகளுடன் கர்நாடகம் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, பாப்புலேஷன் வச்சு பார்க்குறப்ப அந்த காலேஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது. 100,000 பாப்புலேஷனுக்கு 66 காலேஜஸை அவங்க வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஆய்வறிக்கையில் முக்கியமான விஷயங்களை இந்த தலைப்புக்கு கீழே நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன நிதியாண்டில் 4.1 crores இருந்த இந்த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நிதியாண்டில் 4.3 crores இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது இந்த ஆய்வறிக்கையில் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற சொல்லுவோம், அதை தேர்ந்தெடுக்கிறதுல பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஆண்களை விட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது எஜுகேஷனில் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஒரு ஆய்வறிக்கையிலிருந்து புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்டம் வாரியாக என்ன இருக்குது, ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கல்லூரிகள் பரவலாக அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனினும் ஆய்வில் பங்கேற்ற கல்லூரிகளில் 10% கல்லூரிகள் முதல் 10 மாவட்டங்களிலும், 31% கல்லூரிகள் முதல் 50 மாவட்டங்களிலும் உள்ளன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 100% ஆஃப் காலேஜஸ் இருக்குன்றதை எடுத்துருப்போம். அதில் 10% ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது டாப் 10 ஸ்டேட்ஸ்லேயே வந்துடுது. 30% ஆஃப் காலேஜஸ் ஒரு 30% இன் டேர்ம்ஸ் ஒரு 1000 காலேஜஸ்க்கு மேலேயே ஒரு நமக்கு பார்த்தோம் 45,000+ காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் 30% எடுத்துக்கிறாங்க. இந்த 30% ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது முதல் 50 மாவட்டங்கள்லேயே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மாவட்ட வாரியான ஒரு பிரிவை கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் உத்தரப்பிரதேசில் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு பார்க்குறப்ப கர்நாடகா 1,00,000 பேருக்கு 66 காலேஜஸ் வச்சுருக்காங்க. அது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா. ஸோ அடுத்த ஆர்டிக்கல், கழுகுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தினகரன் பேப்பரில் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கணக்கெடுப்பு நடத்திய வனத்துறை குழு தகவல் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈகிள் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் ஒருங்கிணைப்புடன் நடந்த தமிழ்நாடு வனத்துறையின் 2வது ஒருங்கிணைந்த கழுகுகள் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கழுகுகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அறிய முடிகிறது. ஸோ கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு மூணு பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 25-26 ஆகிய தேதிகளில் அதாவது போன வருஷம் தான் இந்த ஃபர்ஸ்ட் சர்வே அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது போன வருஷம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈகிள்ஸோட எண்ணிக்கை 246 அப்படிங்கறது சொல்றாங்க. எங்கெல்லாம் இருந்திருக்கு, அந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத, நேச்சுரலாக கழுகுகள் எங்கே அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. போன வருஷம் சர்வேல 246 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதை ஒட்டிய நிலப்பரப்புகளான சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், கேரளாவின் வயநாடு பந்திப்பூர் புலிகள் காப்பகம் மற்றும் கர்நாடகாவின் நாகர்கோல் புலிகள் காப்பகம் ஆகியவை வரலாற்று ரீதியாக கழுகுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் செயல்படுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா, நமக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் ஃபுல்லாகவே ஈகிள்ஸோட ஒரு நேச்சுரல் ஹேபிடேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கழுகுகளின் 2வது ஒருங்கிணைந்த அந்த ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ என்ன ஒரு
பேசிஸில் அந்த ஒரு என்ன ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சுப்பாங்க, முக்கியமான இடங்களில் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வேண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான், ஐ மீன் அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய விதமான டெக்னிக்லாம் இருக்குது. நமக்கு காலர் டெக்னிக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இந்த புலிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுங்களை பிடிச்சி அந்த காலர் வச்சு விட்டுருவாங்க. ஸோ அது எங்கெல்லாம் போகுதோ அதை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த கேமரா வச்சு ட்ராப்பிங் இருக்குது, ட்ரோன் வச்சு இப்போ கால்குலேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்ஸில் இது ஒரு டெக்னிக்காக இருக்குது, வேண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிற டெக்னிக்காக இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேண்டேஜ் பாயிண்ட்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை சரிங்களா. ஸோ வேண்டேஜ் பாயிண்ட்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க, ரெண்டாவது கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம். கழுகுகளின் மொத்த எண்ணிக்கை 320 என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ நம்ம கிராஃப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுகிறப்ப கிராஃப் போட்டே மென்ஷன் பண்ணி காட்டலாம். 246 இருந்தது இப்போ 320 இருக்குது அப்படிங்கிறத. தலைமை வன உயிரின காப்பாளர் தலைமையில் இந்த பாதுகாப்பு மாநில அளவிலான கழுகுகள் பாதுகாப்பு குழுவை அமைத்துள்ளது. யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மேலும் கழுகுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கால்நடை சிகிச்சைக்காக விற்கப்படும் டிக்ளோஃபெனாக் மருந்து விற்பனைக்கு மருந்து கட்டுப்பாடு இயக்குநரும் மூலம் தடை விதித்துள்ளது. இந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ கழுகுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கால்நடைகளை அதிகமாக பிடிச்சிட்டு போய் தான் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிற இந்த மருந்துக்கும் ஈகிளோட பாப்புலேஷன் குறையிறதுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கால்நடைகள் கவுஸ் கோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆடு மாடுங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மருந்து அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதுங்க அதாவது கவு கோட் இதுங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த அதை சரி பண்ணுறதுக்காக இந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிற அந்த மருந்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு கவ்வை ஈகிள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு விளைவுகள் அப்படிங்கிறது வேறு மாதிரி வரும். இறந்து போகிற அளவுக்கு கூட ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மருந்தினால ஈகிளுக்கு ஏற்படுது. ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இதனால் அரசாங்கம் தலையிட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கவ் கோட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டிக்ளோஃபெனாக் மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் இதுதான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. நம்ம பார்த்துருந்தோம் 246 320 இந்த ஈகிளோட கவுண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், ஒரு கவர்னன்ஸ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிக்ளோஃபெனாக் மருந்துகளை ஆடு மாடுகளுக்கு தடை பண்ணது தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பணிபுரியும் மருந்தாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம். ஸோ ஒரு அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டினரி டாக்டர்ஸ்க்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கழுகுகள் உணவு தேடும் பகுதிகளில் நீர்த்துளைகளை உருவாக்குதல், அந்த வாட்டர் அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மரபியல் அதன் கூடு கட்டுதல், உணவு தேடுதல் மற்றும் கால்நடை மருத்துவ பயன்பாட்டிற்கு பாதுகாப்பான மருந்துகள் கிடைப்பது போன்ற கழுகு பற்றிய ஆராய்ச்சியை ஊக்குவித்தல், கழுகுகளுக்கு உணவு ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் இதுவரை இருந்து வந்த வனவிலங்கு சடங்குகளை புதைக்கும் நடைமுறையை மாற்றி பிரேத பரிசோதனைக்கு பின் அந்த சடலங்கள் வெட்ட வெளியில் இடப்படுகின்றன. ஸோ இந்த இடத்துல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஹெட்டிங்க்கு கீழே நம்ம இது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறத நம்ம தனி தலைப்பாகவே போட்டு எழுதலாம். ஓகேங்களா, முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது, முக்கியமான ஒரு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறத இதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறத தடை பண்ணனாலும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் இந்த வாட்டர் அவைலபிலிட்டி, அந்த ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து நார்மலா எல்லாருமே பண்றதுதான். வித்தியாசமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை இருந்து வந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுவரை இருந்து வந்த வனவிலங்கு சடங்குகளை புதைக்கும் நடைமுறையை மாற்றி. ஸோ வனவிலங்குகள் இறந்து போயிருச்சு அப்படின்னா அதை புதைக்கிற பழக்கம் தமிழகத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது அரசாங்க சார்பிலேயே நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நடைமுறையை மாற்றிட்டு வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துகிட்டு போய்
இயற்கையான காரணங்களால் இறந்துருந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் அந்த சடலத்தை வெட்ட வெளியிலே போட்டுறாங்க. இதன் மூலயமா கழுகுகளுக்கு இது ஒரு உணவாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க சரிங்களா. ஸோ ரீசெண்டாக எலிஃபென்ட் டெத்துக்கு கூட இது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. எலிஃபென்ட் ஃப்ரேம்ஒர்க், எலிஃபென்ட் காரிடர் ஃப்ரேம்ஒர்க் சம்திங் ஒரு பாலிசி போட்டிருந்தாங்க. அந்த பாலிசிக்கு கீழே எலிஃபென்ட் எல்லாம் இறந்துருச்சுன்னா அதை அப்படியே புதைக்காம அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வனவிலங்குத்துறை என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு விலங்கு இறந்துருச்சு ஃபாரஸ்ட்ல ஒரு விலங்கு இறந்துருச்சு அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறது இனிஷியல் ஸ்டெப்பா வச்சிருக்காங்க. சோ அந்த போஸ்ட்மார்ட்டம்ல எந்த ஒரு டிஸ்கிரிபன்சியும் இல்ல, எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களும் தெரிய வரல அப்படின்னா அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா இதை வெட்ட வெளியில போட்டுறாங்க. இது கழுகுகளுக்கு ஒரு உணவாக செயல்படுது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனா இருக்கு. டிக்ளோஃபெனாக் மாதிரி போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. சோ அந்த மாதிரியான காரணங்கள் மூலமா தான் தமிழகத்துல இந்த கழுகுகளோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தான். இந்த தமிழ்நாட்டில் கழுகுகளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்காக கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி டைரெக்டாகவே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கலில் ஒரு 6 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.